அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறோம். கல்யாண வீடுங்களில் வைக்கிற அந்த வத்த குழம்பு தான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம இந்த வத்த குழம்பு வச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கத்தாந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்துட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் பண்ண சுண்டக்காய் வத்தல். இந்த சுண்டக்காய் வத்தல் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வந்து லேசாக வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் வறுக்கணும், இல்லைனா வந்து தீஞ்சிரும். ஸோ சுண்டக்காயை நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துப்போம். அதுக்கப்புறமா வடகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் ஆட் பண்ணி வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ வந்து பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். வத்த குழம்புக்கு எப்பவுமே பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துப்போம். நம்ம பூண்டு வந்து தட்டி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயமும் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை இந்த மாதிரி முழு கத்திரிக்காவை சும்மா ரெண்டாக 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவும் எடுத்துருக்கோம். இது வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காக தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சோத்து முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முருங்கைக்காயும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிப்போம் நம்ம. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேற ஒரு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இதில் ஆட் பண்ணிப்போம். தனியாவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை வந்துட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணோம்னா நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலையும் ஒரு 4-5 பல்ஸ் வந்துட்டு தேங்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து இதை நம்ம தனியாக ஆற வச்சு எடுத்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த குழம்புலே நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அது கூடவே வந்து இதையும் நம்ம ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கிறதால தனியாக காஞ்ச மிளகாலாம் அரைச்சிருக்கிறதால இந்த டேஸ்ட் வந்து அதுலேயே நல்லா காரமாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு நார்மலாக வந்து மிளகாய்த்தூள்லாம் போட தேவையில்ல. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கூடவே கொஞ்சம் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி கரைச்சல் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம்.
புளிக்கரைச்சலை நல்லா வந்து வடிகட்டி இதில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முருங்கைக்காயெலாம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்த சுண்டைக்காய் வத்தலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருவோம். இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த டைமுக்கு. ஸோ வந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான வத்தக்குழம்பு. இது வந்து 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம வெளியிலேயே வந்து சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கும். இப்போது நம்ம நிவிபாரி சேனலை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.